புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காலை எழுந்தவுடனேயே நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான கடமைகளில் ஒன்று காலை காலைக்கடன்கள் சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை தான் துரதிருஷ்டவசமாக பார்த்தோன்னா நூற்றில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு காலை எழுந்தவுடன் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் நடைபெறுவதே கிடையாது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு இல்லாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த மலச்சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் மலச்சிக்கல் அப்படின்னா என்ன முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு வகையான நோயாளிகளை நான் பார்க்குறேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் உடனே மோஷன் போவாங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போவதற்கு கிளம்புவதற்கு முன்பே இரண்டு முறை மூன்று முறை வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக காலி ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு திருப்தி அவர்களுக்கு ஏற்படுகின்ற வகை தொடர்ந்து டாய்லெட் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவர்களும் வந்து மருத்துவர்கிட்ட போகும்போது எனக்கு மோஷன் சரியா போகலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகை உண்டு உணவு உண்ட பிறகு காஃபி குடித்த பிறகு அல்ல காலை உணவு மதிய உணவு அல்லது இரவு உணவுக்கு பிறகு ஒரு நாளுக்கு ஒரு முறை எப்பொழுதாவது மலம் வெளியில் போகக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பவர்கள் இரண்டாவது வகை மூன்றாவது வகை அப்படிங்கிறது மலத்தை வெளியேற்றக்கூடிய ஏதாவது ஒரு வகையான பொருளை சாப்பிட்டால் மட்டும்தான் மலம் போகிறது இல்லை என்றால் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆனால் கூட எனக்கு மலச்சிக்கல் தீராத பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாவது வகை நான்காவது வகை என்ன செய்தாலுமே த்ரீ டேஸ் ஒன் சன் நான் டாய்லெட் யூஸ் பண்ணுறேன் என்ன அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியது நான்காவது வகை ஸோ இந்த மூன்று நான்கு வகையாக இன்றைக்கு வருபவர்களுடைய குடல் அமைப்பை நாம் பார்க்க முடிகிறது ஆயுர்வேதத்துல குடல் அப்படின்னு வரும்போது அதை மூன்றாக பிரிக்கிறாங்க வாதம் சம்பந்தப்பட்ட குடலமைப்பு பித்தம் சம்பந்தப்பட்ட குடலமைப்பு கபம் சார்ந்த குடலமைப்பு இந்த கபம் சார்ந்த குடலமைப்பு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி நான்கு மணி மூன்று மணி எத்தனை மணிக்கு எழுந்தாலும் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இயல்பாகவே இவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படவே ஏற்படாது இவர்கள் கபம் சார்ந்த குடலமைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பித்தம் சார்ந்த குடலமைப்பு அப்படிங்கிறது நான் சொன்ன இல்லையா காலையில் வேலைக்கு போறதுக்குள்ள ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை கொஞ்சம் கொஞ்சமாக மலத்தை கழிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டா மலம் வந்துவிடுமோ அப்படிங்கிறதுக்காக வெளியில் போகும்போது கூட அதிகமாக உணர்வை உணவை தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பித்தம் சார்ந்த குடலமைப்பை கொண்டவர்கள் அவர்கள் வந்து ஒரு பால் குடித்தா கூட அவர்களுக்கு இரண்டு முறை மூன்று முறை இலகுவாக மலம் கழிவதை நாம் பார்க்க முடியும் மலச்சிக்கல்னு சிக்கல்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரே நேரத்தில் மலம் முழுமையாக வெளியில் போகாமல் மூன்று நான்கு முறை கழிப்பறையை உபயோகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுபவர்கள் பித்தம் சார்ந்த குடலமைப்பை கொண்டவர்கள் வாதம் சார்ந்த குடலமைப்பு அப்படின்றும் போது குரூர கோஷ்டம்னு சொல்லுவோம் அதாவது மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மருந்துகள் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இன்றைக்கு அவர்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுமே தவிர மற்றபடி அவர்கள் என்ன முயற்சி செய்தாலுமே அவர்களுக்கு கழிவுகள் வெளியேறாது அதாவது உடலுடைய அமைப்பாகவே மலச்சிக்கலை ஒன்றாக பெற்றிருப்பவர்கள் வாதம் சார்ந்த குடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் எதற்காக இந்த புரிதலை முதல்ல நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் நம் உடல் அமைப்பை சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை ஏன்னா பித்தம் சார்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர்களுக்கு வயிற்றில் வந்து எதை சாப்பிட்டாலுமே ரெண்டு மூணு முறை மோஷன் போகிற மாதிரி இருக்கும்போது இன்னும் மலமிளக்கியை சாப்பிட்டாங்கன்னா காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள எட்டு முறை ஏழு முறை டாய்லெட்டுக்கு ஓட வேண்டி இருக்கும் அதே போல கபம் சார்ந்த குடலமைப்பை கொண்டவர்களுக்கு மலமிளக்கிகளே அவசியம் கிடையாது காலையில் எழுந்தவுன்ன ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தாலே உடனே மலம் சுலபமாக போயிடுறதை பார்க்க முடியும் பாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு தான் முறையான மலமிளக்கிகளை கொண்டு அவர்களுடைய குடலை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு விட்டது இதை எவ்வாறு நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம் சுலபமான கை மருந்துகள் வீட்டு மருந்துகள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவது கபம் சார்ந்தவர்கள் பொதுவாக கபம் சார்ந்தவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது ஆனால் அவர்கள் உடல்ல வாதம் அதிகமாகும் போது வாத உணவுகள் அதாவது கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் சாப்பிடாம வெறும் மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் சம்பந்தப்பட்ட உணவுகளை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி அந்த மலச்சிக்கலை சரி செய்வது வெந்நீர் காலை எழுந்த உடனேயே ஒரு லிட்டர் அளவுக்கு சூடான வெந்நீரை எடுத்து அதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறி விடுவதை நாம் பார்க்க முடியும் ஸோ கபம் சார்ந்த உடல் குடல் அமைப்பு கொண்டிருப்பவர்களுக்கு காலை எழுந்த உடனேயே ஒரு லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிக்கின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும் அடுத்து பித்தம் பித்தம் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எதை சாப்பிட்டாலுமே மூன்று முறை நான்கு முறை மலம் கழிவது அதே போல் மலம் முழுமையாக கழிந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு திருப்தியற்ற மனநிலையோடு எப்பொழுதுமே இருப்பது பித்தம் சார்ந்த உடல் குடல் கொண்டவர்கள் ஸோ அவர்கள் என்ன செய்யலாம் சுலபமாக இரவு படுக்கும்போது ஒரு ஐம்பது மில்லி பால் அதில் நூறு மில்லி தண்ணீர் சேர்த்து டைல்யூட்டட் மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரே ஒரு தேய்க்கரண்டி அதிமதுரம்னு சொல்லக்கூடிய சூரணத்தை கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிட்ணும் ஐம்பது மில்லி பால் நூறு மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து அதுல அதிமதுர சூரணத்தை ஒரு கரண்டி கலந்து சாப்பிட்டாங்கன்னா காலை எழுந்த உடனேயே ஒரு முறை அல்லது இரண்டு முறையில வயிறு முற்றிலுமாக சுத்தமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இது பித்தம் சார்ந்த குடல் அமைப்பை கொண்டவர்களுக்கு வாதம் சார்ந்த குடல் குடலமைப்பு இன்றைக்கு நாம் கடையில் விற்கின்ற எல்லா வகையான மலமிளக்கிகளும் வாதம் சார்ந்த குடலமைப்பை கொண்டவர்களுக்கென்றே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு திருபலாவில் ஆரம்பித்து இன்றைக்கு அர்ஷோகல் பத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லா வகையான மலமிளக்கிகளும் வாதம் சார்ந்தவர்களுக்கு தான் இருந்தாலும் வாதம் சார்ந்தவர்கள் எவ்வாறு இயற்கையாக வீட்டிலேயே சுலபமாக மலமிளக்கிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லித்தரேன் ஒரு ஐம்பது மில்லி பால் நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் ஒரு நான்கு பல் பூண்டு இந்த பால் தண்ணீர் இரண்டையும் கலந்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இந்த நான்கு பல் பூண்டெடுத்து தோல் உரித்து அதை நன்றாக நசுக்கி பாலில் இட்டு ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதிக்க வைக்கணும் வடிகட்டாத இந்த சூடான பாலில் ஒரு பத்து சொட்டு விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்து இரவு தூங்குவதற்கு முன்பு சாப்பிட வேண்டும் இதை எடுத்தா என்னாகும் உடல் குடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறையும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு நன்றாக உடலை விட்டு வெளியேறும் அப்ப காலை எழுந்த உடனேயே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மலம் உடலை விட்டு வெளியேறி விடுவதை பார்க்க முடியும் சோ வாதம் சார்ந்தவர்கள் பூண்டு பால் கஷாயத்தில் ஒரு பத்து சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து இதை தினசரி உணவாகவே வைத்துக் கொள்ளலாம் நம்முடைய உடலை பொறுத்து சில பழக்கங்களை நாம் வைத்து கொண்டோமேயானால் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் ஸோ இலக்கிகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி தேவை நம்முடைய குடலை புரிந்து கொண்டு அதற்கேற்ற இயற்கையான வழிமுறைகளை நாம் பின்பற்றினோமேயானால் உடல் கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்